முதலீடுகள் மூலம் தமிழ்நாட்டை 2030 $1 trillion பொருளாதாரமாக மாற்றக்கூடிய இலக்கை அடைவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா புறப்படும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். தொழில் முதலீடுகளை தமிழகம் நோக்கி ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டார். இதற்காக சென்னை விமான நிலையம் சென்ற முதலமைச்சரை அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ பெரியசாமி, கே என் நேரு, சேகர்பாபு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்று வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் இதற்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். திமுக பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த 3 ஆண்டு காலத்தில் இதுவரை 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதோட மொத்த மதிப்பு 999,93 கோடி ரூபாய். இது மூலமாக 1,88,89,234 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் 234 திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க. 416,717 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும். இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030 $1 trillion பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என்று முதலமைச்சர் பதிலளித்தார். மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் சீ. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நாளை நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 31 தேதி அமெரிக்க தமிழ் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 2 தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் செப்டம்பர் 7 தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மேலும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். இந்த பயணத்தின் போது கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு செப்டம்பர் 12 தேதி முதலமைச்சர் சென்னை திரும்ப உள்ளார்.